வணக்கம் மக்களே எறும்புனா கருப்பு தான் நினைக்கிறீங்களா இதோ பாருங்க சிவப்பெரும்புகள் இதைய செவ்வெரும்புகள்னு சொல்லுவாங்க இந்த செவ்வெரும்புகள் பூமியிலேயே மிகச்சிறந்த வேட்டைக்காரர்கள்னு சொன்னா தெரியுமா இந்த சின்ன சின்ன உருவத்துக்குள்ள எவ்வளவு பலம் இருக்குன்னு தெரியுமா இயற்கையில பலவிதமான சிவப்பெரும்புகள் காணப்படுது அவற்றையெல்லாம் துல்லியமா கண்டறிவது கஷ்டம்னாலும் பொதுவா வீடுகள்ல காணப்படுற சில வகை சிவப்பெரும்புகளோட வகைகளையும் சிவப்புறும்புகளோட பொதுவான தன்மைகளை பத்தியும் பார்க்கலாம் சிவப்பு எறும்புகளும் மற்ற எறும்புகளை போலவே சமூக ஒழுக்கத்தோடு வாழக்கூடியது அவங்களுக்குன்னு ஒரு ரகசிய சாம்ராஜ்யமே இருக்கு சிவப்பு எறும்புகள் கூட்டமாக வாழக்கூடிய தன்மையுடையது இவங்க கூட்டத்துல ராணி எறும்பு வேலைக்கார எறும்பு போர்வீரன் எறும்புன்னு பல பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி வேலைகளும் இருக்கு ராணி எறும்புகள் முட்டையிடுவதும் சந்ததியை பெருக்குவதற்கும் பொறுப்பாக இருக்கும் வேலைக்கார எறும்புகள் கூட்டத்தை கவனிச்சிக்கிறது உணவு சேகரிக்கிறது போன்ற வேலைகளை செய்யும் வீரன் எறும்புகள் கூட்டத்தை பாதுகாக்கிற வேலையை செய்யும் இரும்புகளோட கூர்மையான சக்தி எந்த இடத்துலையும் உணவை தேடி கண்டுபிடிச்சிடும் இரும்புகள் தங்களுக்குள்ள ஃபெரமோங்கிற வாசனை திரவத்தை பயன்படுத்தி தகவலை பரிமாறிக்கிறாங்க உணவு எங்கே கிடைக்கிது எதிரி எங்கே இருக்காங்க போன்ற தகவல்களை இந்த வாசனை மூலமாக எறும்புகள் தங்களுக்குள்ள தெரிவிச்சுக்கிறாங்க இது தவிர தொடுதல் மற்றும் ஒளி மூலமாக தகவலை பரிமாறிக்கின்றன பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஒரு சில வகை செவ்வெறும்பு வகைகளாக மருத்துவத்துக்கு பயன்படுத்துவதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இதற்கான அறிவியல் ஆதாரங்கள் குறைவே ஒரு சில மக்கள் எறும்புல சட்னி செஞ்சு கூட சாப்பிடுவாங்களா சில வகை எறும்புகளுக்கு பிரைவேட் ஸ்டொமாக் சோஷியல் ஸ்டொமாக்னு ஒரு ரெண்டு வயிறு இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையும் இருக்குங்க தேவைப்படுறப்போ தங்களோட சோஷியல் ஸ்டொமாக்ல தேன் போன்ற திரவ உணவை சேமிச்சு வச்சுட்டு பிறகு வேறு எறும்புகளோட இந்த உணவை பகிர்ந்துக்கும் அறுவை கூலி எறும்புகள் ஹார்வஸ்டர் தீ எறும்புகள் ஃபயர் இலைவெட்டி எறும்புகள் லீஃப் கட்டர் பார்வான் எறும்புகள் இது எல்லாம் ஒரு சில வகை எறும்புகளோட பெயர்கள் அனார்மியோ ஃபேன்ஸ் கன் கில்ல நெலஃபன்ட் எறும்பு கூட்டம் யானையை கொல்லும் எறும்பு ஊற கல்லும் தேயும் இதெல்லாம் எறும்பு பத்தின பழமொழிகள் இந்த சின்ன சிவப்பு வீரர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க சிவரும்புகள் சின்ன உருவம் தான் இருந்தாலும் அவங்களோட திறமைகளும் பழக்க வழக்கங்களும் நம்மளைய ஆச்சரியப்படுத்துது அடுத்த முறை சிவபெரும்புகளை பார்க்கும் போது இவங்களோட சக்தி நினைச்சு மரியாதை கொடுங்க எறும்ப பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு ரசிச்சிங்களாம் எறும்ப பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கும் மிக்க நன்றி